என்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கு நிலவென்று பேர். இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர். இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வான், வைரத்தின் வான். மாணவர்களே, இப்போ இந்த பாடலில் நீங்களும் இதே மாதிரி நிறைய முறை பாடி பாருங்க. அப்படி பாடும் பொழுது எளிமையாக உங்களுடைய மனசில் அது பதியும். இப்போது இந்த பாடலுக்குரிய பொருளை சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்கிறாங்க, தமிழுக்கு அமுதென்று பேர். தமிழ் வந்து அமிழ்தம் போன்றது, அது வந்து உயிருக்கு நிகரானது, அதாவது சமமானது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழை நிலவுன்னு சொல்கிறாங்க. அந்த தமிழ் வந்து சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு நீர் எவ்வளவு அவசியமோ அதை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் தமிழுக்கு மனம் என்று பேர்னு சொல்கிறாங்க. மனம்னா நல்ல வாசனை என்று பொருள். இது எங்களுடைய வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊரை போன்றது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்துதான் இளமைக்கு காரணமான பால் போன்றது தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்றது தமிழ் மொழி அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி தமிழ் எங்களுடைய உயர்வுக்கு வானம் போன்ற, வானளவுக்கு உயர்வானது அப்படின்னு சொல்றாங்க. அதே நம்மளுடைய அசதியை நீக்கக்கூடிய, அசதினா சோர்வு, நம்மளுடைய சோர்வை நீக்கக்கூடிய தேன் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய அறிவுக்கு துணை நிற்கக்கூடிய தோல் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. கவிதைகளுக்கு உறுதியான வைரம் போன்ற வால் போன்றது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சுப்புரத்தினம் அப்படின்னு இயற்பெயரை வச்சுட்டு இவரு பாரதியாருடைய கவிதைகள் மேலே கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாசத்தின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதி தாசன் அப்படின்னு மாற்றிட்டார். பெண் கல்வியாகட்டும், கைம்பெண் மறுமணமாகட்டும், பொது உடைமை, பகுத்தறிவுன்னு பல்வேறு புரட்சிகரமான கருத்துக்களை பற்றி பாடுறதுனால இவரை நம்ம புரட்சி கவி என்று அழைக்கின்றோம். பாவேந்தர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இது வந்து பாரதிதாசன் கவிதைகளில் இருக்கக்கூடிய தமிழ் என்கின்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள பகுதியிலிருந்து நமக்கு இந்த பாடப்பொருள் வந்துள்ளது. சரி குழந்தைகளா, இந்த இன்பத்தமிழ் பாடலை நீங்கள் இனிய ஓசையோடு பாடுறதுக்கு பழகிங்க. அதேமாதிரி தமிழ் வந்து அமுது, நிலவு, மனம் என்று பல்வேறு பேரில் அழைக்கிறோம் இல்லையா, அதை பற்றி நீங்கள் பேசி மகிழுங்க, சரியா? அதே போல் தமிழுக்கு நீங்கள் சூட்ட விரும்பக்கூடிய பெயர்களை என்னென்ன அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டு எழுதி காட்டுங்களேன், சரியா? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி நூலகத்துக்கு சென்று தமிழ் கவிதைகள் பாடல்களை நீங்கள் படித்து மகிழலாம். உதாரணமாக உங்களுக்கு ஒரு கவிதை கொடுக்கப்பட்டுள்ளது, தமிழே உயிரே வணக்கம் என்று தரப்பட்டுள்ளது அல்லவா. இது போன்ற பல்வேறு தமிழ் கவிதைகளை நீங்கள் படித்து மகிழுங்கள். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். காசி ஆனந்தன் அவர்கள் எழுதிய அருமையான கவிதை இது. இது போன்ற தமிழ் கவிதைகளை படித்து நீங்களும் மகிழலாம் குழந்தைகளா. மதிப்பீடு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1, ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகம். 2, நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும் அசதி. 3, நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ நிலவென்று. 4, தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள் ஆ தமிழ் எங்கள். 5, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று.
ஆறு, செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். பொருத்தி மகிழ்வோமா? விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். மிக அற்புதம். திரு கல்வி செய்தி சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சிவப்பு கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்.